பொறுப்பு இருந்தால இன்னைக்கு இருக்கும். அப்பனுக்கு ஒரு பொறுப்பு இல்லை. நான் ஆம்பளை கணக்க நான் வேலை பார்க்கல, அப்புறம் நீங்கள் மைனர் கணக்கம் தானே உப்பா உட்காந்து திரும்பிய அப்பனுக்கு நான் பாம்பேயில் வீடு கட்டி வச்சேன். சுகமாக இருக்கான். அதுக்கு தான் லாய்க்கு அவனுக்கு பிறந்தா நீ நான் அவனை போல தானே இருப்பேன். தண்ணியை என்ன செய்யப்பா அந்த அவளை பாதி வேலை. ஆனால் வந்தாலும் நீங்கள் அங்கே உள்ள தண்ணியை பூரா அங்கே வச்சு ஒரு பைப்பை போட்டு கொடுங்க. உங்கள் வீட்டு முன்னால் அங்கே விளங்க. நான் வந்து எல்லாத்தையும் இந்த பாருங்க, இந்த செவரில் விழுந்து இந்த செவரில் கட்ட முடியாது. அது வந்து காமௌண்டுக்கு தான் இருக்கணுமே. வீடு கட்டினே வச்சுக்கோங்க. ஆனா அங்க டேர்ன் பண்ணாலும் அங்க ஒரு பைப்பை வச்சு நேரம் அக்கா விட்டு வாய முடி அறுதலி முட்டா குஞ்சு பண்ண ஒண்ணு தெரியல வாய முடி. இந்த அங்க திருப்பி விட்டாலும் என்ன பாருங்க, அங்க ஒரு பைப்பு வைங்க, ஜாலியா வைங்க. பைப்ல இப்படி ஓட்ட ஓட்டியா அழுக்கு அடையாம இருக்க ஒரு ஜாலி இருக்கு தெரியுமா குட்டையா, அதை வைங்க. நேரம் அக்கா வீட்டுக்கு போய் அங்க திருப்பி விடுங்க. அல்லதே அந்த சோறு அம்பாபு ஒரு வீடெல்லாம் கட்ட முடியாது. நீங்க நினைக்கணக்கல்ல, நீங்க நினைக்கணக்கல்ல, வீடு விழுந்துச்சுன்னு வச்சுங்க. வீடு கட்டுறதுக்கு நான் என்ன பாடுபடுதே உங்களுக்கு தெரியல. 2,00,000 இன்னைக்கு 10,000 ரூபா இன்னைக்கு போட்டிருக்கேன். 10,000 ரூபா இன்னைக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா அந்த காலத்தில் கட்டினேன். 5 வருஷம் வீடு இப்படி இருந்துடும் அம்பா. அப்புறம் எங்க வீடே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என் வீடு எவ்வளவு உயரமா தான் கட்டிடுவேன். உங்க வீடு ஓட்ட விழுந்துடும். ஃபவுண்டேஷன் எப்படி அப்ப அப்ப யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து கீழே போனோம்னா அது எவ்வளவு பேஸ் வீக் ஆயிட்டுன்னா விழுந்துரும். விழுந்து தீ பிடிச்சிருந்தேன் நினைச்சுவே போனா போதுங்க. எல்லாம் அங்கே ஃப்ரிட்ஜு வச்சிருக்கியா, வாஷிங் மிஷின் வச்சிருக்கா, கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் ஆகாது. அப்படியே விழுந்துட்டுங்க என்ன செய்வியா சொல்லுங்க. அதுக்கு தான் நான் சொல்லுதேன், நல்லதுக்கு தான் சொல்லுதேன். நானே பாரு இதை எடுத்துட்டு கிளைய காமௌண்டு கட்டணும். எவ்வளோ தண்ணி பெருவிட்டு சரி நல்லது அவ்வளவு. அங்க வரைக்கும் வந்துட்டா தண்ணியால சிமெண்ட் இருக்கா இல்லையா? கொஞ்சம் சிமெண்ட் வேணுமா போட்டுங்க தம்பி. கொஞ்சம் சிமெண்ட் போடணும்னா போட்டுக்கோங்க. சிமெண்ட் புறம் கரைஞ்சு சிமெண்ட் புறம் கரைஞ்சிட்டா அது யாரு? இப்ப அங்க கல்லு இல்ல ஏதாவது இருக்கா? எல்லாம் எடுத்துட்டேலாம். இப்ப அங்க வரைக்கும் தண்ணி இருக்க, கீழே சிமெண்ட் இருக்குமா கரைஞ்சிருக்குமா? அப்படி கிடந்திருக்கு சாக்கை யாரு மூடி போட்டா? ஐயோ எடுக்கலையோ. அப்படியா? சரி சரி, அதை எடுக்காம தான் முடிஞ்சீங்களோ. அப்புறம் எதையோ சாக்கு எதோ எடுத்தீங்களா? இப்ப சரி சரி ஹலோ சரி கடைக்கடன் வேலை நடக்கட்டும். மழை பேர் பழக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா டக்கு டக்குனு கட்டிட்டு அந்த கடை அந்த சாக்கை போட்டு ஒரு மணி நேரம் காஞ்சிட்டான். இப்ப எதுக்கு உங்களை வேலை பார்க்க சொல்லுது? இன்னைக்கு 250 ரூபா சோறு திங்க முடியுமா? 500 ரூபா கொண்டு போனா தானே பொண்டாட்டி ஆசை பண்ணா? 2 பொண்டாட்டி கட்டிட்டு ஆமா ஒரு பொண்டாட்டினா 250 ரூபா கொடுத்துட்டு சோறு துவையல வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ 2 பொண்டாட்டி அவன் 250 ரூபா, ஐயோ 250 ரூபா பிடுங்கு வேலை. ஆ நீ எங்கே போய் நீ அவன் சொல்லுவேன் நீ குடிச்சிட்டு பிடியை குடிச்சிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருப்பா சொல்லிடுவா. பிறகு இல்லை மழை பெய்தே தெரியாது என்ன சொல்லுவா? நீ போய் சொல்லுதேரு. ஏறோ மூணாவதா எவ்வளோக்கும் கொடுத்துட்டேராம்பா கேளுங்க. மூணாந்தரையா எவ்வளோக்கா கொடுத்துட்டேலாம்பா? பேர உங்களுக்கு கட்டணும்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கே கதை. 2 மணி நேரம் பார்க்க வேலையை கடை கடன் 1 மணி நேரம் பார்க்கது. சிமெண்ட் வேணா போட்டுக்கோங்க. அதில் பூரா கரைஞ்சி போயிடுச்சு சிமெண்ட் பூரா. இதே இந்த கம்பியை பூரா எடுத்துட்டு முதல்ல கட்டிடுவோம். அந்த ஜேஜேபி வச்சு ஆமா ஜேஜேபி வச்சு தோண்ட சொல்லிடுவோமா? ஜேஜேபி வச்சு தோண்டம்னா மண்ணும் கிடைக்கும். மண்ணு அதை போட்டலாங்க. ஒரு அடி இதை பூரா எடுத்துருவோம். அப்போ முள்ள மட்டும் தனியா எடுத்துடலாமா? கல் இருக்கட்டும் நான் சொல்லதே கேளுங்க. முள்ள மட்டும் எடுத்துட்டு கல் இருக்க இடத்துல ஏதாவது ஒண்ணு இந்த ஒரு கம்பூச்சி ஏதாவது நட்டுட்டு ஜேஜேபி வச்சு தோண்டிட்டு கட்டிடும். பாத்ரூம் கூட கலத்த பிறகு கட்டிக்கலாம். கெட்டு ஆலை பிளாக்க பூசிட்டு லேசா நத்தல முத்தல லேசா பூசிட்டு அதுக்கு மேல ஆமா பெயிண்ட் இல்ல சுலாயத கணக்க வைக்கணும். சுலாயனா நமக்கு பாதுகாப்பு. வச்சுட்டு அந்த சைடு இருக்கவருங்க அண்ணா இருக்கவருங்க அதுல பூரா அந்த மண் அள்ளி கொஞ்சம் வச்சிரும். இல்ல எங்க வீடா புது வீடு, அவ வீடு பழைய வீடு. உள்ளோடி போய் தண்ணி வெளியோடி போதான். ஆ உள்ளோடி போனேன் வெளியே போனேன். அந்த வீடு என்னத்துக்காகன்னு சொல்லுங்க. அவங்க நான் இறக்கப்படுத்துறது நான்லாம் அடுத்தவங்க எல்லாம் இறக்கப்படுவேன்.
அஞ்சு வருஷம் முன்னால் வீடு கட்டினாவே இப்படி தண்ணி இருந்து பொத்துன்னு விழுந்துட்டுனா இங்கோடி தண்ணி போய் அங்கோடி வருதான். இங்கோடி தண்ணி போய் அங்கோடி வருதான் வெளியோடி. அப்போ எவ்வளோ ஓட்டை விழுந்துருக்கு? அஞ்சு வருஷத்து வீடு இல்லை. இப்போ எங்கள் வீடு ஒன்றிஞ்சே இல்லை. ஆமாம், ஏத்தான் நிற்கக்கூடாது, விழுந்துடும். சரி முதல்ல அதை கெட்டுவோம். கெட்டிடுங்க பாருங்க, இது வரைக்கும் நாளும் கெட்டினாலும் போதும். இன்னும் இருங்க, தண்ணி இது வரைக்கும் இருக்குல்ல, இது வரைக்கும் கெட்டிடணும். ஆ கெட்டி அந்த சைடும் கெட்டிட்டு ஸ்லோப் கணக்கு அங்கேயும் முதல்ல ஓட்டை போட்டு எதாவது போட சொல்லுங்க. தண்ணி வெளியே போட, அதான் ஷூட்டிங் எடுத்துட்டேன். அது அவன் கொடுக்க போறான். ஆமா சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லி ஒரு ஐடியா சொல்லிட்டு சார், வி ஆர் என்ன ட்ரபிள், இங்கிலீஷில் நாலு மணியில் சொல்லிடுறோம். வி ஆர் என்ன ட்ரபிள், ஸோ த வாட்டர் இஸ் ஃபில்ட், ஸோ வி ஆர் ஸ்பெண்ட் 2.5 lakh மோர் தேன் ஐம் கீப்பிங் மை ஜுவல்ஸ். ஸோ ப்ளீஸ் இருக்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளீஸ் கிவ் மணி ஃபார் அஸ். Yes, we are loss of all soil and everything. Everything is was flooded in the water. So I request you please at least give 5,000 or 10,000 rupees to us. I request. Yes, the wall is also very damaged. அதனால் அவங்கள்ட்ட சொல்லுதேன், தயவு செய்து கொஞ்சம் பைசா விடுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் பைசா விடுதான் நல்லது. பூரா தண்ணி பூரா பெரிய பெரிய கிடக்கு. வீடு கட்டியிருக்கு, அது கரண்ட் மிஷின் என்ன ஆகுதுன்னு தெரியல. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க. ஆப் ஹெல்ப் கரைங்க, தூச்சலைங்க. தண்ணி போக என்ன செய்யலாம்? அங்கேருந்து தண்ணி எப்படி ஏற்றி இங்கே இங்கே போவாதோ? இது மேடெல்லாம் இருக்குது, இங்கே போவாது என்ன சோறு வம்பாபுரி எங்கே போய் அந்த தண்ணி அங்கே ஓடி போகிறாப்புல ஒரு பைப் வைக்கணும். இங்கே உயரம், இங்கே உயரமாகி ஒரு வாட்டுக்கிட்ட போகிறத அங்கே ஒரு பைப் வச்சு அங்கே ஓடி போகிறாப்புல பண்ணு. இந்த அக்கா வீட்டுக்கு என்ன செய்ய, இவ்வளோ தண்ணி பெருகுன்னு கனவுல நினைக்கல. இப்படி கடகடன்னு நல்ல வேலை மழை வெறிச்சிட்டு, மழை சாமி இறக்கப்பட்டு வெறிக்க வச்சுட்டாரு. மழை பெஞ்சினா ஆப்பு தண்ணி. அப்போ இது மூடிதான் இருந்தோ? வெயில் இருந்தாலும் வேலை கூட ரெண்டு ட்ரெஸ்ஸு கொண்டு வாங்க. மழை நேரம் மழை, எங்கள் வீட்டு உள்ள நாங்களே இருக்க முடியல. நீ எப்படி போய் இருப்பிய? கூட ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டாங்கண்ணே வீட்டுக்குள்ள, கூட ட்ரெஸ்ஸு வீட்டுக்குள்ள வச்சுக்காங்க. அப்புறம் சிமெண்ட் போதுமா வேணுமா இதுங்களா? நாங்கள் நான் மண்ணலி மண்ணலி போட்டேங்க. இதை சேர்த்துக்கங்க இதை. ஆ அங்கே வரைக்கும் போகலை, அதான் மண்ணு கால்ட்டு இங்கே வரைக்கும் தள்ளி விட்டேன். இது தண்ணி கிடக்க நல்லது தானே இதில் என்ன அடியில்? மழை பெஞ்சா நல்லது தான். வீடெல்லாம் நிறைஞ்சிட்டு இங்கோடி தண்ணி போக வழி இல்லையோ? இங்கோடி போவாதோ வேறு இந்த மண், இங்கோடி போவாது பொழுது தண்ணி. எவ்வளோ உயரமாக இருக்கு அங்கே, அங்கே ரொம்ப உயரமாக இருக்கு, போகாது. என்னையா சாண்டாடா இரு, நீர் வராமல் வேலை பார்க்காராமா? எங்கள் வீட்டில் தண்ணி பெரிய போச்சு. நாம அது நீங்கள் நீ மண் அடிக்கலாமில்ல, ஒரு ஓட்டை ஒரு துவாரம் போட்டு ஒரு குழாய் போட்டு இந்த தூசியால் அடைக்காமல் இருக்க ஒரு சல்லடை கணக்காக வச்சு இந்த தண்ணி அங்கே ஏற்றணும். கிழக்க போன இங்கேருந்து இங்கே போய் உங்கள் அத்தை வீடு இருக்கலாம், ஒரு பைப்பு போடணும். இங்கேருந்து அந்த பைப்பில் அங்கே போகிறாப்புல இங்கே ஒரு வலையை வச்சு பைப்பில் அங்கே போகிறாப்புல மண்ணுக்கு அடியிலோடு அந்த பைப்பை போட்டு விட்டோம்னா மண்ணுக்கு அடியிலோடு பைப் பண்ண. இப்படி எப்படி நாங்கள் நல்ல எப்படி வச்சுருக்கோம்? நல்லில் தண்ணி வருதா? பெரிய பைப்பு கூட ஒரு ஜாலி வச்சு மண்ணுக்கு கீழே போகிறாப்புல, ஏன்னா மேலே வச்சோம்னா அங்கே வண்டி கிண்டி போகிற உடச்சிரும். கீழோடு இப்படி போகிறாப்புல ஜாலி வச்சு அவங்க அத்தை வீடு இருக்காரு அங்கே போய் அங்கே தள்ளி அப்படி வாய்க்காலுக்கு போடுறாப்புல பண்ணணும். என்ன அங்கே இப்படி வெட்டி விட்டால் போயிடும். இப்படி இருந்தால் அவங்க சோறு வம்பா போயிடும். ஆ பைப் வச்சு அங்கே அங்கே வரைக்கும் உள்ளோடி தோண்டி வைக்கணும். உள்ளோடி தோண்டி உங்கள் அத்தை வீட்டு வழியே அங்கே போய் அங்கே வாய்க்காலுக்கு போகிறாப்புல பண்ணணும். ஒரு ஜாலி வைக்கணும், தூசி போய் அடைச்சிரும்ல சின்ன சின்ன அந்த இது இருக்கும்ல சல்லடை, சல்லடை வேணாக்கா அதை வைக்கணும். அதில் அவங்க சோறு வம்பா போயிடும். சோறுலாம் கெட்டே முடியாது, இருக்க விலைவாசிக்கங்க. அந்த சோறு என்னத்துக்காகவும் இவங்க சோறு வம்பா போவோம், உங்கள் சோறு வம்பா போவோம். மண்ணாவது நீங்கள் அடிக்கணும், மண் அடித்து கொஞ்சம் அதில் மண் அடிச்சிங்கன்னா அங்கே ஓடி போயிடும்.
स्टेट गवर्नमेंट से बाहर मा पे इतना वीड कटेम मा पे पूरा मणुन करी पे पत्म नष्ट स्टेट गवर्नमेंट से उदूंग कुछ सामी मारिया मल निपटेटे कुछ मा पे अगर स्विमिंग अड़ता वे वंवन और बोट अना नोट पलग ऐरी वंरला कामउंड पूरा एटेप कामउंड बैक तेल बोदर पियाई ओटदा पियाई ओटदा इन अंद बैक तेल नगर तेल वं बैक नसंद अगे पारें पार पे उन्े ना पारें अ बैक तेल नगल पारें और पे अंद बैक तेल नगंडी पे अगर और पे उन्न की पत् मणी की और पयान अगर की उरी अगर सेटाना अंत पत् मणी की अगर और पयान लाइट अड़चिटे पड़ा अगर उकर मरेजे पेटे इंल एल ना नगंडी अब बैक तोदा जेजेपी वी तोड चल मणु कम जेजेपी वी चिना प्लेट वे तोड चलो इतना इत अटम कामउंड कटयत मल मुत इंडियन ओवरसी बैंक वे मुत को वटी इवती मूणु सदी वटी इवती मूणु सदी वटी कट मुड़ा अभी ऐल सदी कुछ एड़ वो ऐ जपा ती ना चवर अंबा पेर और पईप जाली वे वाला वनक वांग अंडर पैप वो अत वीटे उ अत वीट के वे बाकी चवर पूरा अंबा पेर विलवास चवरल कट मुड़ा अंज वर्षा नईसा कटिटी इन कट मुड़ा पैसा आगे चवर पूरा अंबा पे इतर इवे पार ना तिरपी विड़ना चवर कट तिरपी विटा चवर अंबा एपड़ो तिरपी विटाव चवर अंबा पेर चवर पलय चवर गलो ड्रेस उन्ता मल पेजा अंत ड्रेस को वीटल इटम कूड़े अलग मल को वे वेले पाकन ईर ड्रेस वे वेले पाक मुझे कुलर इन नाल कल ए तं तं इन नाल कमी मूड़ी नाल कल पर कोना कल्ची मूड़ इन नाल कल इन नाल कल नाल कल मत कल अग तूकट इन नाल कल अट मण